அவர்களுக்கு காலை வணக்கம். நமது நடுமனதில் பதிவாகியிருக்கிற பிடிக்காத விஷயங்களின் பதிவுகள் தொகுப்பு அனைத்து வியாதிகளுக்கும் காரணம். இப்ப நான் என்ன பண்ண போறேன், அந்த பதிவுகளை, கெட்ட பதிவுகளை நல்ல பதிவா எப்படி மாத்துறதுன்னு சில ஐடியா கொடுக்க போறேங்க. இதுவரை ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன், ஆள் மனதில் எதை பதிவு செய்து விட்டீர்களோ அது நடந்தே தீரும். உங்க ஆள் மனசுல நான் ஆரோக்கியமா இருக்கிறேங்கிற ரெக்கார்டு இருந்துச்சுன்னா நீ ஆரோக்கியமா தான் இருப்பீங்க. உங்க ஆள் மனசுல நான் ஜப்பான் சொல்லுகிறேன் ரெக்கார்டு கிரியேட் பண்ணிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஜப்பானுக்கு போயிருவீங்க. உங்க ஆள் மனசுல சொந்தமா கார் வாங்குறத நினைச்சா ஆட்டோமேட்டிக் கார் வாங்குவீங்க. இதாங்க ரூல்ஸ். எப்ப உங்களுக்கு கார் வாங்கலையோ, எப்ப ஜப்பான் போறியோ, எப்ப உடம்புல நோய் இருக்குதோ, இதெல்லாம் ரெக்கார்டில் இருக்குன்னு அர்த்தம். இவருங்க எனது ஆள் மனதில் போய் எனது வலது கை ஒருடி நீளம் உயரமாக வளர்கிறது அப்படின்னு ஒரு ரெக்கார்டை மட்டும் கிரியேட் பண்ணிட்டு வந்துட்டா நான் எந்த பயிற்சியும் செய்யாம 100 நாள்ல கை ஒருடி வளர்ந்துருங்க. இதாங்க உண்மை. இதை பயன்படுத்தி தான் ஊர்ல தீவிரவாதம் எல்லாம் பண்றாங்க. தீவிரவாதம் பண்ணும்போது நான் நல்ல கருத்துக்கு பயன்படுத்திக்க வேண்டியதானே. இப்ப நான் என்ன பண்ண போறேன், நமது ஆள் மனதில் பதிவுகளை எப்படி, நல்ல பதிவுகளை ஏற்படுத்துவது, கெட்ட பதிவுகளை எப்படி அழிப்பதுன்னு சொல்லி கொடுக்குறேங்க. இவருக்கு முக்கியமான விஷயம், எப்பப்பெல்லாம் ஆள் மனசு ஓப்பனா இருக்கும் தெரியுமா, அதை நேரத்தை நோட் பண்ணிக்கங்க. காலை எழுந்தவுடன் முதல் 5 நிமிடம் ஆள் மனம் ஓப்பனாக இருக்கும். இரவு தூங்குவதற்கு 5 நிமிடம் முன்னால் ஆள் மனம் ஓப்பனாக இருக்கும். சாப்பிடும் பொழுது ஆள் மனம் ஓப்பனாக இருக்கும். தண்ணீர் குடிக்கும் பொழுது ஆள் மனம் திறந்திருக்கும். உடலில் நீர் இருக்கும் பொழுது, ஈரமா இருக்கும் பொழுது, அதாவது குளிக்கும் பொழுது ஆள் மனம் திறந்திருக்கும். அதனாலதான் சில கோயில் எல்லாம் பாருங்க, உடம்பெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு போய் சாமி கும்பிடுதான் எது தெரியுமா, அப்பதான் ரெக்கார்ட் ஆகும். அழுகும் பொழுது ஆள் மனம் ஓப்பனாக இருக்கும். நீங்க அழுகும் பொழுது என்ன நல்ல விஷயம் நினைக்கிறீங்களோ நடந்தே தீருங்க. உணர்ச்சி வசப்பட்ட நிலையில், டென்ஷன், கோபம், பயம், கவலை வரும் பொழுது ஆள் மனம் திறந்திருக்கும். திகில் படம் பார்க்கும் போது, பயப்படும் பொழுது ஆள் மனம் ஓப்பன் ஆயிரும். கரப்பா மூச்சு பார்த்து பயப்படும் பொழுது, பாம்பு பார்த்து பயப்படும் பொழுது ஆள் மனம் ஓப்பனா இருக்கும். அது இல்லாம அளவுக்கு அதிகமான சந்தோஷம் வரும் பொழுது, பள்ளிக்கூடத்துல நமக்கு வந்து சர்டிபிகேட் கொடுக்குறாங்க, பாட்டு போட்டில் ஜெயிச்சிட்டோம், அதை வாங்க போகும்போது பாருங்க கையில நடுங்குதா, இப்ப என்னாச்சு, சந்தோஷம் தானே, அப்பொழுது ஆள் மனம் ஓப்பனாக இருக்கும். அளவுக்கு அதிகமான சந்தோஷம், மனசுக்கு பிடிச்சவங்ககிட்ட பேசும் பொழுது, உடல் உறவின் பொழுது, தண்ணி குடிக்கும் பொழுது, தூரி இருக்கு இல்லைங்களா, இந்த ஜெயந்த் வீல்னு சொல்லுவாங்க, கோல்டன் ஐயன், பெரிய தூரி இருக்கும், மேலே போய் கீழே வரும், அதில் சுற்றும் பொழுது, இந்த தீம் பரக்கில் போயிட்டு விளையாடும் பொழுது, இந்த ஜெயிண்ட் வீல்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, பெரிய வீல், அதை நீங்கள் போய் பாருங்களேன், மேலே போகும்போது நல்லா தான் இருக்கும், கீழே வரும்போது பாருங்கள் என்னமோ ஒன்று, இந்த இடத்துல உள்ளிருந்து பிடிச்சி எடுக்கிற மாதிரி இருக்கும், ஐயன் இருக்கும். என்னது, ஆள் மனம் ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்க. இந்த ஆள் மனதில் பதிவுகளை மட்டும் ஏற்படுத்தி விட்டால் அது இங்கே சும்மா இருந்தீங்கன்னா போதுங்க, எல்லாமே செஞ்சு கொடுப்பீங்க. இப்படி நான் என்ன பண்ணேன், முதல் முதல்ல இந்த தூரில் சுற்றும் பொழுது தான் கண்டுபிடிச்சேன், தூரில் மேலே போகும்போது நல்லா இருக்கு இல்லையா, கீழே வரும்போது என்னமோ மாதிரி இருக்குல்ல, நான் என்ன பண்ணுவேன், ஒரு வெள்ளை பேப்பரில் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், நிம்மதியாக இருக்கேன், அமைதியாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கிறேன், எல்லா நாட்டுக்கும் போயிட்டு வரேன், எனக்கு தேவையான வருமானம் வருது, எனக்கு நல்ல பேர் வருதுன்னு, எனக்கு வேணுங்கிற நல்ல காரியத்தெல்லாம் எழுதி வச்சுட்டேங்க, பேப்பரில் எழுதி வச்சுட்டு அதை எடுத்துகிட்டு மனப்பாடம் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுவேன், அந்த தூரில் விளையாடுவேங்க. மேலே போகும்போது நல்லா இருக்கும், கீழே வரும்பொழுது நான் என்ன பண்ணுவேன், ஆரோக்கியமாக இருக்கிறேன், நிம்மதியாக இருக்கேன் ரெக்கார்ட் பண்ணுவேங்க. இதுதான் முதல் முதல்ல கண்டுபிடிச்சேங்க. அதுக்கப்புறம் நிறைய கண்டுபிடிச்சேங்க. அதுக்கப்புறம் காலில் மிதிச்சு முதல் 5 நிமிஷம் காலில் மிதிச்சு 5 நிமிஷம் நம்ம வீடியோ உட்காந்து யார் முகத்தையும் முடிக்காமல், நம்ம சொல்கிறாங்களா இல்லையா, யார் முடிஞ்சதை முடிச்சோன்னு, இவர் யார் முடிஞ்சதும் முடிக்காதீங்க, கண்ணை மூடி உட்காந்து 5 நிமிஷம் நல்ல வார்த்தையை மட்டுமே நினைங்க. கார் வேணுமா, கண் காலையில் எந்திரிச்சு உட்காந்துன்னா நான் கார் வாங்குறேன்னு நினைச்சிங்கன்னா வாங்கிடுவீங்க. எதுக்கு நல்லுங்க, இவருங்க என்ன நடக்கும், காலை எந்திரிச்சு முதல் 5 நிமிஷம், இரவு தூங்குவதற்கு கடைசியாக தூங்குறதுக்கு முன்னால் ஒரு 5 நிமிஷம், இதெல்லாம் நான் சொல்கிறது கேளுங்க. நல்ல விஷயத்தை எல்லாம் ஒரு பேப்பர் எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன வேணும், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும், உடல் ஆரோக்கியம், மனசு நிம்மதியாக இருக்கணும், மன நிம்மதி, புத்தியில் தெளிவு, குடும்பம் நலம், கொஞ்சம் காசு, ஆசை, ஆன்மீகம், எவ்வளோ தானே வேணும் உங்களுக்கு, இதெல்லாம் பேப்பர் எழுதி வச்சுக்கிட்டு இனிமேல் நான் சொல்கிற நேரத்தில் கரெக்டாக சொல்லுங்களேன், சும்மா அதாவது ஃபீல் பண்ணி சொன்னால் போதுங்க, ஆள் மனசுக்குள்ள போந்துருங்க. பாம்பு பார்த்து பயப்படும் பொழுது, கரப்பா மூச்சு பார்த்து பயப்படும் பொழுது, சாப்பிடும் பொழுது, தண்ணீர் குடிக்கும் பொழுது, உடல் உறவும் பொழுது, கண்கராட்டம் அதாவது தூரில் சுத்தும் பொழுது, உணர்ச்சி வசப்பட்ட நிலையில், இந்த மாதிரி நேரங்கள்லாம் இனிமேல் நான் சொல்கிறது ஞாபகம் வச்சுக்கிட்டு நல்ல வார்த்தை மட்டும்தான் பேசணும். நம்ம வேண்டியது நல்லா இல்லை, இவருங்க
ஒரு நாளில் 24 மணி நேரத்தில் நான் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்னு சாதாரணமாக நிறையா முறை நினைக்கிறோம். ஆனால் நடக்கிறதே இல்லைங்கிறியுமா, நினைக்கிற நேரமே சரியில்லைங்க. நான் சொல்கிற நேரத்தில் நினச்சா மட்டும்தான் நடக்கும், வேறு எப்போ நினச்சாலும் நடக்காது. ஆமாங்க, இதன் ஆழ்மனை ஓப்பன் ஆகும்போது நினச்சா மட்டும்தான் நடக்கும். நீங்கள் கண்ட நேரத்தில் நினச்சிட்டு எப்படி நடக்கும் இது பாருங்க. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், அதாவது வாயால் சாதாரண நேரத்தில் ஆயிரம் முறை சொல்கிறத விட சப்கான்சியஸ் அப்படிங்கிற ஆழ்மனம் ஓப்பனாக இருக்கும் பொழுது ஒரு முறை சொன்னால் அது நடந்துவிடும். அதனால் இப்போ சொன்ன டைமெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த நேரத்தில் கெட்ட விஷயம் நினச்சிவே நினச்சி கூட பார்த்துடாதீங்க. மனசார கூட யாரையும் கெட்ட விதமாகவோ நம்மளையும் கெட்ட விதமாகவோ நினச்சே பார்க்கக்கூடாது. நல்ல விஷயம் மட்டுமே நினச்சி பாருங்களேன், கண்டிப்பாக நடக்குங்க. அதில் சின்ன சின்னதாக செஞ்சு பாருங்கள், நடந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆசை வந்துடும், நிறைய பெரிய விஷயங்கள்லாம் நினச்சிக்கலாங்க. நீங்கள் அருமையாக இருக்கும். பாருங்க, நான் மறுபடியும் சொல்கிறேன், காலையில் எழுந்திரிச்சு 5 நிமிஷம், இரவு தூங்குவதற்கு முன்னால் 5 நிமிஷம், சாப்பிடும் பொழுது, தண்ணி குடிக்கும் பொழுது, உடல் உறவின் பொழுது, தூரில் சுத்தும் பொழுது, டென்ஷன், கோபம், பயம், கவலை, வஞ்சம், கடுப்பு வரும் பொழுது, அன்னீசியாக இருக்கும் பொழுது, திகில் படம் பார்க்கும் பொழுது, பாம்பு பார்க்கும் பொழுது, வண்டியை பார்க்கும் பொழுது, நமக்கு புகழ்ச்சி கிடைக்கும் பொழுது, மேடம் மேலே ஏறி பரிசு கிடைக்கும் பொழுது, அதாவது உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் நீங்கள் நல்ல விஷயத்தை நினைத்து விட்டால் அது நடந்தே தீரும். அப்போ உடம்புக்கு நோய் வந்துச்சுன்னா அந்த மாதிரி நேரங்களில் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், என் கிட்னி புத்தம் புதிதாக மாறிவிட்டது, என் கணவன் புதிதாக மாறிவிட்டது, என் கழி கண் பளிச்சென்று தெரிகிறது அப்படின்னு எந்தெந்த நோயெல்லாம் இருக்குதோ அந்த நோயோட பேரை சொல்லாமல் நல்ல வார்த்தையாக நான் சொல்ல டைமில் நினைச்சு மட்டும் பார்த்து ஒரு கற்பனை பண்ணிருங்களே அது பதிவாகி அது என்ன நடக்குங்க. உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு கேன்சர், டாக்டர் சொல்லிட்டாரு நீங்கள் ஒரு 7 நாளில் இறந்துருவீங்கன்னு. என்ன பண்ணணும் அப்போ நான் என்ன பண்ணணும், அவருக்கு 50 வயசுன்னு வச்சுக்கோங்களேன், அவர் என்ன பண்ணணும், தனது 60ஆம் கல்யாணத்தை வடபழனி கோவிலில் நடப்பது போல் ஒரு கற்பனை செய்யணும். அப்போ என்ன ஆகும், அந்த கற்பனை ரெக்கார்ட் ஆயிருமா, ஆள் மனசை ரெக்கார்ட் ஆனால் நடந்தே தீரும் சொல்லணும். அப்போது அவருக்கு 50 வயசு ஆச்சு, 60ஆம் கல்யாணம் வடபழனி கோவில் நடக்க வேண்டும் என்றால் அதை பதிவு செய்து விட்டால் அது நடந்தே தீரணும்னா நீங்கள் 10 வருஷம் இதோட வாழ்ந்தாலும் தீரணும். இதுதான் கான்செப்ட். இவருங்க பிரச்சனைக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காம சொல்யூஷனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். எனவே இந்த வினாடி முதல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் சொல்கிற டைமில் மட்டும் நல்ல வார்த்தையாக நினச்சி பாருங்களேன், எல்லாமே நடக்குங்க. இதுக்கு பேர் ரங்க ராட்டின ரகசியம். ஆழ்மனதில் பதிவு செய்வோம், ஆரோக்கியமாக வாழ்வோம்.